நண்பர்களே, வில்லேஜ் சாரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்களன்னா வாழை குடிநீர். அது எப்படி பார்த்தீங்களன்னா, வாழை மரத்தை வந்து வெட்டி அது சென்ட்ரலில் தண்டு வரும் பார்த்தீங்களா, சென்ட்ரலில் தண்டை வந்து நோண்டினோம்னா, நோண்டிட்டு ஒரு 12 மணி நேரம் இருந்தோம்னா அதில் தண்ணி வருங்க. அதாவது பார்த்தீங்களன்னா அது வந்து ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி வழி நம்ம வெட்டணும். வெட்டிட்டு அது நோண்டி விட்டோம்னா 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வழி நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். அது எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க போவோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம வாழை மரத்தை வெட்டி எப்படி தண்ணி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்களன்னா வந்து கொலை எப் வந்துருக்கிற மரத்தை தான் நம்ம வெட்டணும். கொலை இல்லாத மரத்தை வெட்டிக்கூடாது. அதை வெட்டி நம்ம பார்க்கலாம். வாங்க போவோம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்களன்னா சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து இப்போ லேடிஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் அந்த தண்ணி சாப்பிட்லாங்க. இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லதுங்க. வெட்டுறது பார்த்தீங்களன்னா ஒரு 1.5 லிருந்து 2 அடி வழி தான் வெட்டணுங்க. அப்படி வெட்டினா தான் நம்மளுக்கு வந்து தண்ணி நம்ம நோண்டுறது வந்து ஒரு 6 அடி வந்து நோண்டினோம்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து நிற்கிறது நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களன்னா இதுலேருந்து நான் 2 அடி வழி நான் வெட்டுறேன் நான். இது வரைக்கும் பாருங்க, இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்போ வெட்டிட்டு நம்ம இதை வந்து எல்லாம் நோண்டிட்டு இதை வந்து நம்ம காலையில் தான் நம்ம பார்க்கணுங்க. இந்த வாழைச்சாறில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சக்தி இருக்குங்க. இதில் வந்து நம்ம வாழைத்தண்டில் நம்ம வந்து அதில் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். வாழை பூவில் வந்து வடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம், பொரியல் செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாறை எடுத்து சீரகம் வந்து ஊற 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம குடிச்சோம்னா இன்னும் சக்தி வந்து அதிகமாக கிடைக்குங்க. இது போல் வந்து டெய்லி ஒரு வாழை மரம் யாராலையும் வெட்ட முடியாது. இந்த சாறு எப்போ கிடைக்குதோ அப்போ கடிச்சு சாப்பிட்டீங்களான்னா ரொம்ப நல்லதுங்க. இல்லை வாழைத்தண்டு கடிச்சா அதில் வந்து பொரியல் உரியல் செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து வாழைத்தண்டு வெட்டி நம்ம வந்து அந்த சாறை சாப்பிட போகிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு நல்லா தண்டெல்லாம் வந்து ஃபுல்லாக நோண்டி எடுத்துகிட்ருக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு வாழை இலைய அறுத்து இது வந்து நைட்டு எரிஞ்சா தண்ணி வந்து இதில் வருங்க, உள்ளே அந்த தண்டுலேருந்து ஏறி அப்படியே வருங்க சாறு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து எதுவும் வந்து பூச்சிங்க மண் டஸ்ட்டு உலாகாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சு நம்ம கட்டிட போகிறோம். இப்போ இதை நம்ம கட்டியாச்சுங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், காலையில் வந்து பார்க்க போகிறோம். காலையில் வந்து பார்த்தோம்னா தண்ணி அது ஃபுல்லாக இருக்கும். இந்த சாறு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, மறுபடியும் சொல்கிறேன் நான். அதாவது வந்து பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எடுத்துக்கலாங்க. முக்கியமாக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது கிட்னியில் கல் இருக்கிறவங்க, உடம்பில் வந்து அதாவது சர்ம நோய் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப எடுத்து கைங்க. இது அவசியமாக வந்து உங்களுக்கு கடிச்சா சாப்பிடுங்க, ரைட்டுங்களா? இல்லை தண்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, கிட்னியில் கல் இருக்கிறவங்க. இப்போ அதை வந்து நம்ம காலையில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் வந்து நம்ம வெட்டி விட்டுருக்கோம் நம்ம வாழைத்தண்டு சாறு வந்து எப்படி கிடைக்குதுண்டு, அது எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு. தண்ணி பாருங்க எந்த கலராக இருக்கு. ஆனால் கலர் வந்தாலையும் சூப்பராக இருக்குங்க. இந்த தண்ணி கிடைக்கிறது வந்து கஷ்டம், அதாவது சாறு வாழை சாறுன்றது. இதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் கல் இருக்கிறவங்க, ரைட்டுங்களா. இப்போ அந்த சாறை நம்ம குடிக்க போகிறோம். இது வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது, சுத்தமானது இது, ரைட்டுங்களா. இதில் எதுவும் சத்தகத்தை எதுவுமே கிடையாது. ஏற்கனவே சத்து உள்ளாதான் நம்ம மூடி வச்சுருந்தோம், எதுவுமே கிடையாதுங்க. இப்போ தான் நம்ம குடிக்க போகிறோங்க. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் அந்த வாழைத்தண்டு கொஞ்சம் துவர்ப்பு மாதிரி லைட்டாக இருக்குது, மற்றபடி இளநீர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் இதில் மரம் இருந்தால் இந்த மாதிரி குலை போட்ட மரத்தை பார்த்து வெட்டி இது பண்ணுங்கள், ரைட்டுங்களா. இது மாதிரி குலை போடாத மரம் வெட்டக்கூடாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்களாண்ணா, இது கிடைச்சிச்சின்னா அவசியமாக வாங்கி சாப்பிடுங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.